ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பொள்ளாச்சி பொண்ணு மிஸ்ஸஸ் பானு. வாங்க, இன்றைக்கி நம்ம வெண் பொங்கலும் சுண்டல் கல்லையும் எப்படி செஞ்சேன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பூ வந்து மிளகா செம்பருத்தி, மணிக்குமரன் சாமி கோயிலில் இன்றைக்கி பூஜை, ஸோ மாலை கட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு நான் கட்டியிருக்கேன். பாருங்கள், ஒன் சைடாக கட்டிட்டு வந்திருக்கேன். பார்க்குறதுக்கு மாலை மாதிரியே இருக்குங்களா? ஓகே, இப்போது நம்ம சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போயிடலாம். சுண்டல் கல்லைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கர்லேயே 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயமெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே கருகாப்பில், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையும் எண்ணெயில் போட்டு தாளித்து விட்டுறலாம். இது சுண்டல் கலக்கிங்கிறதுனால ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக 2 வணக்கம் வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வணக்கிக்கலாம். இப்போ வந்து சுண்டல் கல்லையும் போட்டாச்சு. தேங்காய் பூவு, கொத்தமல்லி தழையும் தூவிட்டு வணக்கி எடுத்து வச்சிருவோம். சுண்டல் கல்லை ரெடி ஆயிடுச்சு. கோவிலுக்கு போகிறதுக்கு பாக்ஸ்லேயும் போட்டு எடுத்து வச்சாச்சு. இனி வாங்க பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக நான் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருகாப்பில் இதெல்லாம் போட்டிருக்கேன். தாளிக்கும் போதே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலும் குக்கரில் தான் செய்கிறேன். ஈஸியான வேலை. கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுனங்காட்டி எல்லாமே கடகடன்னு செய்யணுமேன்ட்டு நான் எல்லாத்தையுமே குக்கர்லேயே செஞ்சிட்டேன். இப்போது ஆயில் விட்டு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கூடவே குருமிளகும் போட்டுக்குப்போம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே சேர்த்திப்போம். ஒன்றொன்றா போட வேண்டாம், மொத்தமாக போட்டு கலரி விட்டுடலாம். கூடவே முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டு வணக்கிக்கலாம். அரிசியும் பருப்பையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இப்போ அதையும் சேர்த்திப்போம். நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கொழைய வேக விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 1-5 விசில் விட்டுக்கலாம். ஓகே, பொங்கல் சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். நமகோம் குமரகோயாம சிவஸ்வாமி நமகோம் கணஸ்வாமி நமகோம் ஆனந்த
சக்தியே நமகு யானை பார்வை பிரியமந்தாய் நமகு கங்கா.